அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே இயேசு பேசுகின்றார். தோமாவை பார்த்து, தோமா, நீ என்னை கண்டதினால் விசுவசித்தாய், நம்பினாய், ஏற்றுக்கொண்டாய், ஆனால் என்னை காணாமலேயே விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்று உரைக்கின்றார். யோவான், முதல் யோவான் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே என்று சொல்கின்றார். அழுத்தமாக, திருத்தமாக, தெள்ள தெளிவாக யோவான் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. அதைதான் புனித பவுல் கலாத்தியாருக்கள் திருமகத்திலே 20வது வசனத்தில் சொல்லுகின்றார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார் என்று உரைக்கின்றார். மீண்டும் யோவான் 20வது அதிகாரத்தில் 28வது வசனத்திலே தோமா, இயேசுவிடம் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொன்னார். அதாவது தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். சந்தேகங்கள் தீர்ந்து விட்டன. அதனால்தான் தோமா சொல்கின்றார், ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று உரைக்கின்றார். யோவான் 11வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம், உயிர்த்தெழுதலும் வாழ்வு நானே, என்னிட நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே சிந்தனையோடு இந்த திருப்பலியை நாம் பங்கு பெறுவோம். இயேசு உயிர்த்தார், உயிர்ப்பை நம்ப மறுத்தார், ஆனால் இயேசு மீண்டும் காட்சி கொடுத்தார், தம்மையே காட்டினார், மீண்டும் நம்பினார். அவருக்காக உயிரை கொடுத்த தோமா போன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் பெற்ற விசுவாசத்தை பேணி காத்திட திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், தோமா எவ்வாறு சந்தேகப்பட்டார் என்பதை வாசிக்க கேட்டோம். நான் இயேசுவை கண்டு அவர் விழாவிலே கையை இட்டால் ஒழிய நான் விசுவசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்கின்றார். நம்பிக்கை வாழ்க்கையிலே தேவை என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்ற இந்த திருப்பலியின் மைய கருத்து, ஐயம் நீக்கி நம்பிக்கை கொள் என்பதை உணர்கின்றோம். வாழ்விலே நம்பிக்கை தேவை. அதுதான் நிகழ்வாக நடந்த நிகழ்வை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கின்றேன். நடந்தது கொலம்பியா நாட்டிலே 1 ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே குருவான திருப்பு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆலயம் முழுவதும் மக்கள் நிரம்பியிருக்கின்றார்கள். அப்பொழுது குருவானவர் நம்பிக்கை பற்றி சொல்கின்றார். நீங்கள் ஆண்டவரை நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருடைய விசுவாசம் கொள்ளுங்கள், அவர்தான் எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த கருத்தை எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றார். திடீரென்று கொலம்பியா நாட்டு படை வீரர்கள் ஆலயத்திற்குள்ளே வருகின்றார்கள். வந்து குருக்களை, குருவை கையுமா பிடித்துக் கொள்கின்றார்கள். பிடித்து ஆலயத்திற்கு வரும்படியாக அழைக்கின்றார்கள். இவரும் பயந்து நடுங்கி ஒடுங்கி ஒன்று சொல்லாது ஆலயத்திற்கு வெளியே சென்று விட்டார். ஒரு சில மக்களை பார்த்து இந்த படைவீரர் சொல்கின்றார்கள், நீங்கள் ஆலயத்திற்குள்ளே இருக்க விரும்பினீர்களா,
ஆலயத்திற்கு வெளியே செல்ல விரும்புகின்றீர்களா என்று கேட்கின்றார். ஆலயத்திற்கு வெளியே சென்றால் குறோர் செல்லுங்கள். அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவரை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கின்றோம், அதற்காக உயிரையும் கொடுக்க தயார இருக்கிறோம் என்று அர்த்தம். குருவானவரை நாங்கள் அழைத்து சென்று விட்டோம், அவரை உயிரை எடுக்க போகின்றோம், அவரோடு இணைந்து சாவது என்பது ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பது என்பது அர்த்தம். ஆகவே எவன் ஒருவன் ஆண்டவருக்காக தன்னையே முழுமையாக தர விரும்புகின்றானோ, ஆண்டவரோடு இணைந்து என்று வாழ விரும்புகின்றானோ, அவன் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லட்டும், மற்றவர்கள் ஆலயத்திற்குள்ளே இருக்கலாம் என்று சொல்லி முடிக்கின்றார். எங்கு செல்வது? உள்ளேயே இருப்பதா வெளியே செல்வதா? வெளியே செல்வது என்பது விசுவாசத்தை கொண்டிருப்பது, ஆண்டவருக்கு உயிரை கொடுப்பது. உள்ளே இருப்பது என்பது தடுமாற்றத்தோடு இந்த பரம் சாய்வதா அந்த பரம் சாய்வதா என்ற எண்ணத்தோடு வாழ்கின்ற மக்கள் இருப்பது. இறுதியிலே கதவு சாத்தப்பட்டு விட்டது. ஏறக்குறைய பாதி மக்கள் வெளியே சென்று விட்டார்கள். அப்படி போகும்போது உரைத்த வார்த்தை இதுதான், நாங்கள் செல்கின்றோம். ஏனென்றால் என்றைக்கோ ஒரு நாள் சாவு, அந்த ஆண்டவனுக்காக உயிரை கொடுக்க காத்திருக்கின்றோம். படைத்தவர், வாழ வைத்தவர், என்றும் எங்களுக்கெல்லாம் உள்ளத்திலே உணவா கொடுத்தவரை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. விசுவாசத்தை எண்பித்து காட்டுவதற்காக நாங்களும் ஆலயத்தை விட்டு வருகிறோம் என்று ஒரு சில மக்கள் சென்று விட்டார்கள். அப்போது ஆலயம் சாத்தப்பட்டு விட்டது. உள்ளே நிறைய பேர் இருக்கின்றார்கள், வெளியும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சாத்தப்பட்டவுடன் அங்கு வெடி வெடிக்கின்றது, குண்டு பாய்கின்றது, அழுகை குரல் கேட்கிறது, சத்தம் கேட்கிறது. எல்லோரும் உள்ளுக்கு இருந்தவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சத்தத்தை கேட்டு. ஒரு சில நிமிடம் கழித்து அந்த கதவு திறக்கப்படுகின்றது. உள்ளுக்கு இருக்கிற மக்கள் எல்லோரையும் வெளியே வரும்படியாக அழைக்கின்றார்கள். எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள். வெளியே இருந்த மக்கள் தூரத்தில் இருந்தவர்களை சற்று ஆலய கதவு வழியை கூட்டி வருகின்றார்கள். அப்போது வெளியே நின்றவர்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். வெடியும் வெடிக்கவில்லை, குண்டும் பாயவில்லை, எந்த அழுகையும் குரலும் இல்லை. வேண்டுமென்றே அவள் செய்திருக்கின்றார்கள். நடந்த உண்மை எது? விசுவாசத்தை பார்ப்பதற்காக. அப்போது படைவீர தலைவர் சொல்லுகின்றார், ஆலயத்திற்கு வெளியே இருந்தவர்கள் ஆண்டவனை நம்பினார்கள், ஆண்டவருக்காகவே உயிரை கொடுக்க தயாராக இருந்தவர்கள், இவர்களுக்குத்தான் நம்பிக்கை பற்றி சொல்ல வேண்டும். குருவே, இதோ இருக்கிறார் ஆலயத்துக்குள்ளே, இவரெல்லாம் பிழைப்புக்காக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி போக வேண்டுமே என்ற கட்டாயத்திற்காக, நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்காகத்தான் வாழ்கின்றார்கள் தவிர ஆண்டவன் மீது பற்று இல்லை என்று உரைத்து விட்டு குருவானவர் அழைத்து, மீண்டும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் யாரெல்லாம் வெளியே இருந்தார்களோ ஆண்டவருக்கு என்று தன்னையே தருவதாக வாக்களித்தார்களோ அவனை கூட்டி சென்று பூசை வையுங்கள், தொடர்ந்து பூசை வையுங்கள். யாரெல்லாம் பயந்து உள்ளே இருந்தார்களோ அவர் வெளியே அனுப்பிவிட சொல்லிவிட்டார். அவர் வெளியே சென்று விட்டார்கள். உள்ளே இந்த குருவானவர் நம்பிக்கையோடு ஆண்டவனுக்கென்று எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்ற எண்ணத்தில் வந்த மக்களை பார்த்து, பற்றற்றான் பற்றி நீங்கள் பற்றி கொண்டீர்களே, வாழ்த்துகிறேன் என்று திருப்பலியை தொடர்ந்து நிறைவேற்றினார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வு நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எவன் ஒருவன் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டிருக்கின்றானோ அவர் என்று வாழ்வான் என்பதைத்தான் எடுத்துரைக்கிறது. இந்த தோபாவுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்றோம், புனிதருடைய வாழ்க்கை வரலாறு. அவர் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர்.
கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், கிறிஸ்துவோடு வளர்ந்தவர், பாடுகளில் பங்கேற்றவர், 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர், இந்தியாவிற்கு வந்தவர், தன்னையே தந்தவர், சென்னையிலே அடக்க பண்ணப்பட்டவர், இன்றும் அவருடைய கல்லறை இருக்கின்றது. அந்த புனிதர், அந்த வல்லமை படைத்த சக்தி வாய்ந்தவர் இயேசு உயிர்த்த பிறகு எல்லோருக்கும் காட்சி கொடுக்கின்றார். அப்போது இவர் அங்கு இல்லை. எல்லோரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தோமா நம்பவில்லை. நான் மீண்டும் பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்லி முடித்து விடுகின்றார். இயேசு நான் மீண்டும் காட்சி கொடுக்கின்றார், தோமா வா, நீ சந்தேகப்படுகின்றாயே, உன்னுடைய கையை இவ்விழாவில் இடு என்று சொல்லுகின்றார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீரே என் கடவுள், நீரே எல்லாம் என்று சொல்லி முடிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, சந்தேகப்பட்ட உண்மைதான், இயற்கைதான். ஆனால் ஆண்டவர் விட்டு அவர் விலகிவிடவில்லை. ஏனென்றால் நற்றை பல இடங்களில் பார்க்கின்றோம். 2 இடங்களை சுட்டி காட்டுகின்றேன். யோவான் 11 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம். ஒரு முறை இயேசுநாதர், நாம் செல்வோம், இந்த இடத்திற்கு செல்வோம் என்று சொல்லுகின்றார். அப்போது அவர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கின்றார்கள். தோமா மற்ற சிலரிடம் பார்த்து, நாமும் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் எத்தகைய அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார் அவர்? நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்திலே எதுவே பார்க்காதவர், இறந்தவர் உயிர்த்தார் என்ற எண்ணத்தை உடனடியாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ள முடியாத காரணத்தினால் சொன்னதை தவிர அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால் தான் பாடுகளை பற்றி இயேசு சொன்ன போது தோமா சொல்லுகின்றார், நாமும் செல்வோம், இயேசுவோடு செல்வோம், பாடுகளில் பங்கேற்போம், அவரோடு இறப்போம் என்ற வார்த்தையை வலியுறுத்துகின்றார். ஒருமுறை யோவான் 14 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கின்றோம். தோமா அவரோட, ஆண்டவரே நீ எங்கே போகிறீர், நான் செல்லும் இடத்திற்கு நீ வர முடியாது, கொஞ்ச நாளைக்கு உங்களோடு இருப்பேன், மீண்டும் நான் செல்வேன், மீண்டும் நான் வருவேன் என்றெல்லாம் இயேசுநாதர் போதித்துக் கொண்டிருக்கும் போது தோமா சொல்கின்றார், ஆண்டவரே நீ எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, எங்கள் வெளிப்படையாக நீ சொல்லவில்லை, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கு வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியலும் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இரண்டு வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, இந்த இரண்டு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது, தோமா விசுவாசமற்றவர் அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்காகவே தம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க முடியும் என்பதை வார்த்தை அளவில் வாழ்ந்து காட்டியவர் தான் புனித தோமா. அன்புக்குரிய சகோதரர்களே, தோமா விசுவசித்தார். முதலிலே இடையிலே சந்தேகப்பட்ட உண்மைதான், மீண்டும் அவர் இறுதி வரை ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தார். அதிலும் சிறப்பாக நம்முடைய நாட்டிலே இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்து எல்லாருக்கும் அறிவித்து நாடெல்லாம் சுற்றி வந்து இறுதியிலே சென்னையிலே தமிழகத்திலே உயிரை கொடுத்தார். ஆகவே முன்பு நம்பினார், இடையிலே சந்தேகப்பட்டார், ஆனால் இறுதி வரை கிறிஸ்துவோடு இணைந்திருந்து பெற்ற விசுவாசத்தை பிறருக்கு அறிவித்ததை நாம் பார்க்கின்றோம். 3 நிகழ்வுகளை காண்கின்றோம். உங்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன், 3 நிகழ்வுகள் நம்பிக்கை பற்றி. 1 லூக்காஸ் 7 அதிகாரம் 11-17 வசனத்தை வாசிக்கின்றோம். அங்கு ஆண்டவர் உயிர் கொடுத்ததை தோமா பார்க்கின்றார். நயிர் என்ற கைமீனுடைய மகனுக்கு உயிர் கொடுத்தார்.
கைம்பெண்ணுடைய மகன் இறந்து விட்டான், கதறி அழுதால் அந்த பெண்மணி இயேசு பார்த்தார், பாடையை இறக்க வைத்தார், எழுந்திரு என்று உயிரை கொடுத்தார். ஆகவே இறந்தோருக்கு உயிர் கொடுத்தவர் இயேசு அல்லவா என்பதை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்றார் புனித தோமா. இரண்டாவதாக லூக்கா 9:49-56 வாசிக்கும் போது தொழுகக்கூட தலைவரின் மகன் உயிர் பெறுதல் என்ற தலைப்பிலே பார்க்கின்றோம். அங்கேயும் தொழுகக்கூடத்தினுடைய மகன் மகள் உயிர் பெறுகின்றார். அவரை பார்ப்பதற்காகவே தலை வருகின்றான், தன் மகள் சாக கிடைக்கிறான் என்று சொல்வதற்காக வருகின்றான். நேரம் கடந்து கொண்டே போனது. எல்லோரும் ஓடி வந்து என்ன பேச்சு, மகள் இறந்து விட்டார் என்று சொல்லி முடிக்கின்றார்கள். அப்போயே சொல்கின்றார், நம்பினோர் குணம் பெறுவர். நீ நம்பினாய், நிச்சயமாக ஒரு மகள் இறக்கவில்லை என்று சொல்லி அங்கு போய் குணம் கொடுக்கின்றார். அதே போன்று யோவான் 11:17-44 லாசருக்கு உயிர் கொடுத்ததை பார்க்கின்றோம். ஆகவே இந்த மூணு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இயேசு இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார், பிறருக்கு உயிர் கொடுத்த இயேசுக்கு தன்னையே உயிர்த்து கொள்ள முடியாதா என்பது நினைத்து தோமா வருத்தப்பட்டது உண்டு. சந்தேகப்பட்டதற்கு காரணமாக இருந்ததை எண்ணி இங்கு அவர் வருத்தப்படுகின்றார். இயேசு வாழ்க்கையிலே வாழ்ந்த போதே இறந்தவருக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார், அவர் எழுந்து வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சந்தேகப்பட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் கூட. அணுக்கிற சகோதரர்களை மீண்டும் மூன்று நிகழ்வுகள் தருகின்றேன். இந்த மூன்று நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக நான் பார்த்தோம் என்றால், இயேசுவை அறியாது இருந்தவர்கள், தெரிந்து கொள்ளாது இருந்தவர்கள், புரிந்து கொள்ளாது இருந்தவர்கள், ஏற்றுக்கொள்ளாது இருந்தவர்கள், பிறகு இயேசு அறிந்த பிறகு இறுதி வரை அவருக்கு உயிர் கொடுத்த நிலையை நாம் பார்க்கின்றோம். 1 லூக்கா 19:10 வாசிக்கின்றோம். சக்கேயு மனம் திரும்புதல். சக்கேயு ஆண்டவரை பார்ப்பதற்காக மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். ஏனென்றால் வினோத விடயத்திற்காக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை பின்பற்றவில்லை, சொல்படி கேட்கவில்லை. இருந்தாலும் யார் என்று வாழ்வதற்காக மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். இயேசு அவ்வழியாக செல்கின்றார், சென்று சக்கேயு இறங்கி வா என்று சொல்லுகின்றான், இறங்கி வருகின்றான். அப்போது உன் வீட்டிற்கு நான் விருந்து உண்ட வர வேண்டும், உன் வீட்டிற்கு ரட்சணையும் உண்டாயிற்று என்று சொன்னவுடன் வாழ்வையை மாற்றிக் கொள்கின்றார். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து விட்டான். அதனால் தான் சொல்கின்றான், ஆண்டவரே என்னுடைய சொத்திலே 1/4 ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகின்றேன். யாரையாவது ஏமாற்றிருந்தால் 1/4 தருந்து தந்து விடுகின்றேன். அருமையாக சொல்கின்றார், சொத்திலே பாதி ஏழைக்கு ஏமாற்றிருந்தால் 1/4 திருப்பி கொடுப்பதாக வாக்களிக்கின்றார். உன் வீட்டிற்கு ரச்சனை உண்டாயிற்று என்று சொல்கின்றார். மனம் மாறினார். முந்திய நிலை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை, பிந்திய நிலை இயேசு ஏற்றுக்கொண்டார், அவருக்காக வாழ்ந்து காட்டினார் கடைசி வரையிலும். அதை தான் நான் பார்க்கின்றோம். புனித தோமாவை போன்று ஏற்றுக்கொண்ட பிறகு இறுதி வரை உயிரை கொடுத்து அவருக்காகவே வாழ்ந்தார். அவர் சக்கேயு இயேசுவின் சீடரானார், அவரை பின்பற்றினார், அவரோடு இணைந்திருந்தார். இரண்டாவது பார்க்கின்ற சமாரிய பெண், யோவான் 4:42 வாசிக்கின்ற சமாரிய பெண் பாவி, ஊரறிந்த பாவி, எல்லாருக்கும் தெரியும். இயேசு அந்த அம்மாவிடம் சென்று, அம்மா தாகத்திற்கு தண்ணீர் கொடு என்று கேட்டபோது
அப்போது அவருடைய பெண்ணுடைய வரலாற்றையெல்லாம் சொல்லி முடிக்கின்றார். அந்த நேரத்தில் இந்த பெண்மணி ஊரிலே ஓடி எல்லாருக்கும் சொல்லி, இதோ ஒரு புனிதர் வந்திருக்கின்றார், இவர்தான் மீட்பர் என்று அறிந்து கொள்கின்றார். ஏனென்றால் நடந்தவற்றையெல்லாம் அப்படியே ஏ சொல்லி முடித்து விட்டார். அதை கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த சமாரிப்பன் மனம் மாறினார். மனம் மாறி இயேசுவையே பின் சென்றார். முந்திய நிலை இயேசு அறியவில்லை, மாறாக பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு வந்தார். ஏழு கணவர் இருந்தார்கள், மாறிக்கொண்டிருந்தார்கள், பாவம் செய்து கொண்டார், தார்மார வாழ்க்கை நடத்தினார். ஆனால் இயேசு அறிந்தவுடன் தெரிந்தவுடன் பற்றற்றான் அவருடைய பற்றை பற்றி கொண்டு விட்டார். இறுதி வரை இயேசு சீடராகவே வாழ்ந்து காட்டினார். அதே மூன்றாவது எடுத்துக்காட்டு திருத்துதல் பணி 9:3-19 வாசிக்கின்றோம். சவுல் என்பவர் கிறிஸ்தவ மக்களை வெட்டி குவிந்தவர். முந்தைய நிலை கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நசரேத்தர் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவருக்கு பதிலாக அவரை கொல்ல வேண்டும். யாரெல்லாம் கிறிஸ்து வழிபடுகின்றார்களோ ஏற்றுக்கொள்கிற அவர்களை கங்கணம் கட்டி கொள்வதற்காக திட்டம் தீட்டி வாழ்ந்து கொண்டிருந்த அவர். ஆனால் இயேசு அவரை அழைக்கின்றார், வா என்று உரைக்கின்றார், மனம் மாறுகின்றார், திருந்துகின்றார். காலமெல்லாம் அவர் கடவுளுக்காக பணிபுரிந்து கல்லால் எரியப்பட்டு சாக கிடைக்கின்றார். இந்த நூறு நிகழ்வை பார்க்கின்றோம். முந்திய நிலை தவறான நிலை, இயேசு அறியாத நிலை, பிந்திய நிலை இயேசு உணர்ந்த நிலை, இயேசுவுக்காக தன்னையே கொடுத்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அதுதான் சிறப்பு வாய்ந்தது. அதுதான் ஆண்டவர் என்று கேட்கிறார். இந்த திருப்பலின் வழியாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். வாழ்க்கையை தவறு செய்திருக்கலாம், நீ திருந்தி வா. அல்லது உன்னையே நீ ஆண்டவர் கொடுக்காதிருக்கலாம், நீ திருந்தி வா. நீ உள்ளையா வெள்ளையா அந்த வார்த்தை அல்ல, ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்ட நீ, ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு காலமும் நீ பின் வாங்காது ஆண்டவருக்காக கொடு என்று சொல்லுகின்றார். மூன்று வகையா பார்ப்போம். ஒரு வகை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள், கிறிஸ்துவை பெயர் தாங்கியவர்கள். ஆனால் அவர்கள் காலத்தின் போக்கிலே பல காரணங்களை முன்னிட்டு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் மனம் மாறாது மீண்டும் அவர்கள் மற்ற சபையில் சேர்த்துக் கொள்கின்றார்கள். எத்தனையோ சபை இருக்கிறது, அந்த சபையில சேர்த்துக் கொள்கின்றார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட்டு மற்ற சபையிடம் சேர்ந்து பொருளுக்காகவோ பொண்ணுக்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைக்க போய்விடுகிறார்கள். ஏனென்றால் காரணம் போல சொல்லலாம், இந்த கிறிஸ்தவ மதத்தில் எங்களை பார்ப்பதில்லை, எங்களை முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, எங்களை தவறாக பேசிவிட்டால் என்றெல்லாம் குறை குற்றி சாட்டலாம். ஆனால் அதே நேரத்திலே அங்கு சென்று வாழ்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. என்றைக்கு நீ ஞானஸ்தானம் பெற்றாயோ நிலைத்து நிறு என்று சொல்லுகின்றார். எத்தனையோ கோடான கோடி கோடி மக்கள் ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் வருகின்றார்கள். இந்த தாய் சென்றடவெல்லாம் எல்லாவற்றிற்கும் சிறப்பால் புதுமை செய்து கொண்டு வருகின்றார். அந்த தாயை கூட மறந்து மற்ற சபையிலே வேளாங்கண்ணி தாய் இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள், தேவனையே மறுப்பார்கள், வணங்குவதை தவறு என்று சொல்வார்கள், நீ வழிபடுகிறீர் என்று கூட குற்றம் சாட்டுவார்கள். அந்த போன்ற சபைக்கு சென்று வாழ்கின்றார்களே, எதை குறிக்கிறது? உன் நிலைமை எங்கே? தோமாவை குறை சொல்லக்கூடாது, மாறாக திருந்தினார், வாழ்ந்தார், சந்தேகப்படும் உண்மைதான். இங்கு நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்தானத்தில் ஏற்றுக்கொண்டாய், ஆனால் இறுதியில் என்ன செய்தாய்? நீ மறந்து விட்டு உன்னையே ஏமாற்றி கொண்டு மற்ற சபை ஓடிவிட்டார். இதால் முதல் வகுப்பினர். அது ஒன்று இங்கு யாராவது இருந்தால்
உங்களே நீ மாற்றிக் கொள்ளுங்கள், மீண்டும் வாருங்கள். எவ்வாறு சக்கீஸ் வந்தாரோ, எவ்வாறு சமாரிய பெண் வந்தாரோ, எவ்வாறு பவுல் மீண்டு வந்தாரோ, அவையும் போது கிறிஸ்துவோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். இரண்டாவதாக சொல்வது, நான் ஒருவன் கிறிஸ்தவன், ஆனால் அதே நேரத்திலே கிறிஸ்து மதத்தை விட்டே போகின்றார். முதல் பிரிவினர் கிறிஸ்தவன், மற்ற கிறிஸ்தவர் சேர்ந்து போயிட்டான். இது வேண்டாம் என்று சொல்லி மாதா கும்பிடக்கூடாது சொல்லி மாறி போகின்றான். இது ஒரு வகை. இரண்டாம் வகை என்ன செய்கிறார்கள், கிறிஸ்து மதத்தை விட்டு மற்ற மதத்துக்கு போய்விடுகின்றார்கள். இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், எந்த சீக்கியமாக இருக்கலாம், மற்ற மதத்துக்கு போகின்றார்கள். பெற்ற பெருவாழ்வை, ஞானஸ்தான வாழ்வை முறியடித்துட்டு கல்லறையிலே கல்லறை கட்டி விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஏன், பதவிக்காக. இங்கிருந்தால் வேலை கிடைக்காது என்று அங்கு போய்விடுகின்றார்கள். இங்கிருந்தால் மதிப்பு கிடைக்காது என்று அங்கு போய்விடுகின்றார்கள். இந்த சாமியை கும்பிடுவோம்டா, அந்த சாமியை கும்பிடுவோம்டா என்று சேர்ந்து கும்பிடுவது வாழ்கிறது வாழ்க்கை அல்ல. அதுதான் இரண்டாவதா சொல்லுகின்றார், நீ கிறிஸ்தவன் என்றால் கடைசிவர் இழைத்திரு. எந்த காரணத்திற்காகவே, பதவிக்காக நீ உன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு திருட்டுத்தனமா வாழாதே. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். எதற்காக நீ மாறுகின்றாய், எதற்காக மற்ற மதத்திற்கு நீ போகின்றாய், பெயரை மாற்றிக்கொள்கின்றாய், ஏன்? உலகந்தான் இன்பம், உலகந்தான் கதி, உலகந்தான் வாழ்வு, உலகந்தான் வழி. எல்லாத உலகங்கள் இணைத்து உலகத்தின் போக்கில போற ஒரே காரணத்திற்காகத்தான் உன்னுடைய கிறிஸ்த மதத்தை மறைந்து விட்டு, மறைத்து விட்டு, வெறித்து விட்டு, ஒதுக்கி விட்டு மற்ற மதத்தில் போய் சேர்கிறாயே, இது சரியா? அதுதான் ஆண்டவர் இரண்டாவது கேள்வியாக நம்மை கேட்கின்றார். மூன்றாவது இயேசு கேட்பது, நீ கிறிஸ்தவன், அதில் நிலைத்தில் இல்லை. என்ன என்னவென்றால், கிறிஸ்தவனாக இனி நிலைத்து நிறு, முழுமையாக நிலைத்து நிறு, அவரோடு இணைந்திரு. நான் சாற்று செடி, கொடிகள் இணைந்திருந்தால்தான் பலன் கிடைக்கும். மாறாக இணைந்திருப்பது என்பது மகிழ்ச்சியில் மட்டுமல்ல. தெசலோனிக்கே திருமுகத்தில் பார்க்கின்றோம், 5:16 வாசிக்க கேட்கின்றோம், எப்போது மகிழ்ச்சியாக இருங்கள், இறைவனை இழந்து மன்றாடுங்கள், எது நேர்ந்தாலும் நன்றி கொள்ளுங்கள், நன்றி சொல்லுங்கள். அப்படி என்றால் எது நேர்ந்தாலும், வாழ்க்கையிலே துன்பத்திலே துன்பம், துயரத்திலே துயரம், வறுமைக்கு மேல் வறுமை, கவலைக்கு மேல் கவலை, கண்ணிக்கு வந்தபோது இறைவால் எங்கே இருக்கின்றாய், ஒரு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா, ஓடிவிட்டாயே, என்னை விட்டு அகன்று விட்டாயே, துன்பத்தை கொடுத்து இருக்கிறாயே, எப்படி நான் அந்த வரையில இருப்பேன், எப்படி நான் உன்னை வணங்க முடியும் என்று வெறுத்து விடுகின்றார்கள். அதைதான் ஆண்டவர் கூறுகின்றார், ஒரு வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் கூட என்றோடு நிலைத்திரு, என்னை விட்டு பிரிந்து விடாதே என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சொல்லி இறுதியாக மூன்று கருத்துக்களை சொன்னதை நாம் கற்று செல்வோம். இன்றைய நற்செயல் வழியாக, தோமியாவுடைய வாழ்க்கையின் வழியாக கற்று செல்வோம். நம்முடைய முந்தைய நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பிந்தைய நிலையிலே இனியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்ற நாம் அவரோடு வாழ்வோம். முதல் பகுதி போல பேரளவுக்கு கிறிஸ்தவனாக இருக்காதே, மற்ற சபைக்கு நீ ஓடி போகாதே, நல்லவை கிடைக்கும் என்று மாதாவை ஏற்றுக்கொள்கிற நீ இங்குதான் வாழ வேண்டும். இரண்டாவதாக, மற்ற மதத்துக்கு ஓடி போகாதே, ஒரு பெருமைக்காக, சட்டத்திற்காக, அல்லது வேலைக்காக ஓடிவிடாதே. இரண்டு. மூன்றாவது, எது நேர்ந்தால் நிலைத்து நிறு, நீ என்னோடு இரு, என்னில் வாழ்ந்து காட்டு என்று சொல்லுகின்றார். ஆக திருப்பிலை வந்தாடுவோம். ஆண்டவரே, எவ்வாறு தோமையார் சந்தேகப்பட்டிருந்தாலும் கூட கடைசியிலே இது நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுளை ஏற்றுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து காட்டினாரோ, அதே போன்று தோமையார் போன்று நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டக்கூடிய வரத்தை தாரும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆமென்.